ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்லைன் புக்கிங்கே இல்லாமல் திருப்பதி போய் ஈஸியாக திருமலால் சாமி தரிசனம் மூணே மணி நேரத்தில் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் திருப்பதி போய் ரொம்ப நாளாச்சு. 1 இயராக நாங்கள் திருப்பதி போகணுன்னு பிளான் போட்டுன்னு இருந்தோம். அதுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபுல்லாகிடுது. அதனால் எங்களால் போகவே முடியல. ஆன்லைனில் புக் பண்ணாமல் எப்படியாவது திருப்பதி போகணுன்னு பிளான் போட்டோம். அதுக்கு நாங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணோம். எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, சரி அது மூலிமா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஆன்லைன் புக்கிங்க்கு வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி வழியில் நீங்கள் போனீங்கன்னா 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் ஈஸியாக பார்க்கலாம். திருப்பதி போகணுன்னா ஆன்லைன் டிக்கெட் 300 ரூபாய் கொடுத்து எடுக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணியும் ஆகணும். அப்படி இல்லைனா ஃப்ரீ தரிசனம் பார்க்குறதுனா 10-12 மணி நேரம் ஆகும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைனா விஐபி தரிசனம், அது வந்து நம்ம டொனேஷன் கொடுத்து தான் பார்க்க முடியும். நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாமல் நம்ம போய் பார்க்க போகிற தரிசனம் என்னென்னா ஸ்லாட்டர் சர்வ தரிசனம். இது வந்து ஷார்ட்டாக SSD டோக்கன் சொல்லுவாங்க. இது வந்து கீழ்த்திருப்பதில் டெய்லியும் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டிக்கெட். இந்த வழியில் தான் பெருமாளை பார்க்க போகிறோம். அதுக்கு சாட்டர்டே சண்டேயில் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கும். வீக்லி டேஸில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த SSD டோக்கன் வந்து கீழ்த்திருப்பதில் அர்லி மார்னிங் கொடுக்கறதுனால நாங்கள் ஒரு தேர்ஸ்டே 6:00 ஈவினிங் கிளம்பணும். நாங்கள் வீட்லேயே டின்னர்லாம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம். காரில் போனதுனால ஒரு 9:30 நகரின்ற பிளேஸில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலே டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம். கீழ்த்திருப்பதில் 3 இடத்துல SSD டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயின், காரில் எதில் வந்தாலும் இந்த 3 இடத்தையும் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு 10:30 வந்துட்டோம். இது ஒரு பெரிய ஹால். நமக்கு முன்னாடியே எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஹாலுக்குள்ளே உட்காந்துட்டோம். இந்த ஹாலுக்குள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, டீ கடைலாம் கூட இருக்குது. நாங்கள் தூங்காமல் வெயிட் பண்ணோம். 1 மணிக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அதனால் நாங்கள் தூங்கவே இல்லை. 1:05 அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் போய் க்யூவில் நின்னோம். நான் சொன்ன அந்த 3 இடத்தையும் சேர்த்து 25,000-30,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். டைம் ஸ்லாட் வைஸ் தான் டோக்கன் கொடுப்பாங்க. எல்லோரும் க்யூவில் போய் நின்றுட்டோம். இந்த சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் மட்டும் 9,000 டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 20 பேருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கும் பின்னாடி ஒரு 3,000-4,000 பேர் நின்றுருந்தாங்க. ஒரு 2:30 க்யூவில் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து SSD டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு ஃபென்சிங் மாதிரி ஒரு 25 ரோ போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போய் தான் நம்ம டோக்கன் வாங்கணும். நாங்களும் ரோக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு தரிசனம் டிக்கெட் கிடச்சிடும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 20-25 ரோ கிட்டே வச்சுட்டு இருந்தாங்க. அது எங்களால் சரியாக கவுண்ட் பண்ண முடியல. யாருக்கா தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த SSD டோக்கன் வாங்கி 3 மணி நேரத்துலேயே சாமி தரிசனம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி இந்த ரோக்குள்ளே வந்தால் மக்கள் க்யூவில் ஒழுங்காக போனாலே ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். ஆனால் டிக்கெட் கிடைக்காதுன்னு ஒரு பதட்டத்தில் மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஃபென்ஸை தாண்டி எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா 20வது ஆளாக நாங்கள் நிற்கிறோன்னு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி 200 பேர் போய் நின்றுட்டாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களால் தடுக்கவே முடியல. அவங்கள மீறியும் மக்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஒரே மைனஸாக இருந்தது. டிக்கெட் கிடைக்காதுன்னு ஒரு பயத்தில் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். இங்கே போயும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த ரோவுக்குள்ளே 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். கரெக்டாக வந்து 4:10 டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே 1 மணிக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிக்கெட் கிடச்சிரும். மக்கள் பதட்டப்படாமல் வாங்கலாம். அன்னையோட ஸ்லாட் டைம் தான் கொடுக்குறாங்க. அன்றைக்கே நீங்கள் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்லாட்டை சர்வ தரிசனம் டோக்கன் வாங்குறதுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கு ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட். 12 வயசு குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். கூட வயசானவங்களை கூட்டினு வந்தீங்கன்னா ரிலாக்ஸாகவே போய் டிக்கெட் வாங்குங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்காக டோக்கன் வாங்கினோம். வெள்ளிக்கிழமை வந்து 8:00 தரிசனம் கிடையாது, ஃபஸ்ட்டு தரிசனமே 11:00 தான். ஏன்னா அபிஷேகம் நடக்கிறதுனால எங்களுடைய ஸ்லாட் வந்து 11:00 ஃபஸ்ட்டு தரிசனமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயே குளிச்சு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு திருமலாக போக 5:10 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் எதில் போனாலும் சரி உங்களுடைய திங்ஸை கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்துன்னு போயிட்டு செக் பண்ணணும்.
இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கீழ்த்திருப்பதில் மூணு இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், செகண்ட் வந்து விஷ்ணு நிவாசம், தேர்டு வந்து கோவிந்தராஜா சத்திரம். நீங்கள் கீழ்த்திருப்பதி போய் யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. மேல் திருப்பதி போகிறவங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்க. எங்களோட ஸ்கேனிங்லாம் முடிஞ்சிருச்சு, காரில் வந்ததுனால காரை செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. நம்ம அப்படி வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் மேலே நிமிந்து பார்த்தா மலை மேலே பெருமாள் சூப்பராக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. கும்பிட்டுட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த வெஹிக்கிளில் போனாலும் அந்த டைமுக்குள்ளே தான் மேலே போய் சேர முடியும். நாங்கள் திருப்பதி போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திருப்பதியில் நடப்பாதை போனவங்களுடைய ஒரு குழந்தைய சிறுத்தை தூக்கின்னு போகிறதா சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம். அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக போகணும். அம்மா அப்பா கண்டிப்பாக குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு நடக்க வைக்காதீங்க. இங்கே மட்டும் இல்லை, எந்த க்ரௌடில் நீங்கள் போனாலும் குழந்தைங்கள தனியாக விடாதீங்க, கையிலே ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கும் இனிமேட்டு நடக்கக்கூடாது. இறந்து போன குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வெயிட் பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் 6:00 மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கீழே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டோம். நீங்கள் மேலே போய்க்கூட குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கலாம். எங்களுக்கு தரிசன டைம் 11:00. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும்னாங்க. நாங்கள் 10:00 போகணும். நாங்கள் 6:00 மேல் திருப்பதி வந்ததுனால எங்களுக்கு 3 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தது. எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டுட்டு 9:00 ஸ்லாட்டர் சர்வ தரிசனத்துக்கு போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வெயிட் பண்ணுறவங்கனா நடப்பாதையில் வந்தவங்க, இவங்க சர்வ தர்ஷனும் என்ட்ரியில் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் எஸ்எஸ்டி என்ட்ரிக்கு போகிறதுக்காக காரில் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து கீழேருந்து நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது. நீங்கள் எந்த என்ட்ரிக்கு போகணுமோ, சர்வ தர்ஷனம் சரி, திவ்ய தர்ஷனம், 300 ரூபாய் என்ட்ரி எல்லாமே வந்து அந்த ஃப்ரீ பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா எந்த என்ட்ரிக்கு போகணுமோ அந்த என்ட்ரியில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் திருமலாவை ரவுண்ட் அடிக்கிற ஃப்ரீ பஸ். இப்போ நாங்கள் ஸ்லாட்டர் சர்வ தர்ஷனம் என்ட்ரி ஆண்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக 10:00 நாங்கள் இங்கே வர வேண்டிய ஆள். நாங்கள் இங்கே 9:30 நாங்கள் வந்துட்டோம். 9:30 வந்தோடனே எல்லாருமே உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க.
நாங்கள் ஃப்ரைடே தரிசனத்துக்கு போகிறதுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு 11:00 கொடுத்துருந்தாங்க டிக்கெட். சில பேர் எங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதுக்கு 1 hour முன்னாடி இருந்தால் போதும்னு, அந்த டைமில் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் கூட வந்தவங்கள கொஞ்சம் பேர் நாங்கள் விசாரித்தோம் உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு. எல்லாருமே வந்து சொன்னது 4:00 ஈவினிங், 8:00 எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் வந்து எங்களோட 11:00 தரிசனத்துக்கே கூட வந்துட்டாங்க. ஒரு 3 இடத்துல டிக்கெட்டும் செக் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எங்கள் கூட வர்றதுக்கு லக்கு தான், ஏன்னா ஃபஸ்ட்டு தரிசனமே பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். நீங்களும் உங்கள் டைமை செக் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் மார்னிங் 9:30 என்ட்ரி உள்ளே போனோம். அதுக்கப்புறம் ஒரு 12:30 கரெக்டாக சாமி தரிசனம் பார்த்துட்டோம். 3 மணி நேரத்துலேயே சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிடலான்னு அங்கே போனோம். அதுவும் வந்து ஒரு 1/2 hour கியூ தான். அந்த கியூவில் போய் தான் இந்த பிளேஸில் உட்காந்து நம்மளால் சாப்பிட முடியும். ரொம்ப நாளாக நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், எங்களால் திருப்பதிக்கு வரவே முடியல. இந்த வழியில் எங்களுக்கு வந்ததுனால ஈஸியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக நாங்கள் மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்கு 3:00 கிளம்பிட்டோம். நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கல, காமன் கியூவில் போயிடலாம்னு நினச்சிங்கன்னா 10 to 12 hours ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குடோனில் போட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு வழியில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டாகவே தெரிஞ்சுது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கீழே இறங்கும் போது நடப்பாதையில் வரவங்கள பார்த்துட்டே வந்தோம். நடப்பாதையில் வரவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக தான் போகணும். குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டே போங்க, அவங்கள கையிலேருந்து விடாதீங்க. உங்களுக்கு வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் நடப்பாதையில் வர்றது தப்பு கிடையாது. வரும்போது ரொம்பவும் சேஃபாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.